பூசி பாத்துரா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்கதான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேய் சின்ன நேசே, இந்தாடா அந்த காபி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா, அத்தா உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு போன் விட்டு அவுத்த கூடாதா? போன் விட்டாவா? நான் கேட்டிருக்கேன். குத்து குத்துங்க. நீங்க வெள்ளிட்டம்ல காபி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்துணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க குடுக்கப்படா. குடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சே போதும். குடி. ஓ, சரியில வேற குறையா? சரிடா குடி. டேய், காபி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிரம்மா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய் கூத்துற மாதிரி காபி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது. சாகிற வரைக்கும் இதே கதிதான். டேய், உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு என்ன வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடைக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன். அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவல்? டேய் என்னடா? இல்ல, ஒரு சின்ன கற்பனை. 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீங்க இதேதான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிரமா, உங்க பேர் என்ன? ரக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியேதான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலை எல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேறையா? செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சே. வாடா. டேய் டேய், கண்ணாடி இருந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல? நீ கண்ணாடி இத தூக்குறத சாமி, இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரடாக்கு கூட்டி கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க. திருட்டு ஆகிவிட்டு போகாத, திருட்டு ஆகிவிட்டு போனதுதான் நடக்கும்.